வணக்கம். சுக்குல அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. இன்னைக்கு சுக்குவை எந்த முறையில் பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுக்குவோடு கொஞ்சமாக பால் சேர்த்து மையாக அரைச்சு நல்லா சூடாக்கி இளம் சூடான பதத்துக்கு ஆறினதும் வலி இருக்கிற கை கால் மூட்டுகளில் பூசி வந்தோன்னா மூட்டு வலி முற்றிலுமாக குணமாகும். சுக்கை தூள் செஞ்சு எலுமிச்சை சாறுடன் கலந்து குடித்தோன்னா பித்தம் விலகும். சுக்கு, மிளகு, தனியா, திப்பிலி, சித்திரத்தை இவை அனைத்தையும் இட்டு கஷாயம் குடிச்சு செஞ்சு குடிச்சிட்டு வந்தோன்னா கடும் சளி மூன்றே நாட்களில் குணமாகும். கொஞ்சம் சுக்குடன் ஒரு வெற்றிலையை மென்று தின்னோன்னா வாய் தொல்லை நீங்கும். சுக்கு வேப்பம்பட்டை போட்டு கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோன்னா ஆரம்ப நிலை வாதம் குணமாகும். சுக்குடன் கொஞ்சமாக நீர் தெளித்து விழுதாக அரைச்சு நெற்றியில் தடவினோன்னா தலைவலி வந்த வழியே போயிடும். சுக்கு, கருப்பட்டி, மிளகு சேர்த்து சுக்கு நீர் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோன்னா உடலில் இருக்கிற அதிக அசதி சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படும். சுக்குடன் தனியா வச்சு கொஞ்சமாக நீர் தெளித்து மையா அரைச்சு சாப்பிட்டோன்னா அதிகம் மது அருந்திய போதை தீர்ந்து இயல்பு நிலை ஏற்படும். சுக்கோடு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டோன்னா அலர்ஜி தொல்லை அகலும். சுக்கு, மிளகம், சீரகம், பூண்டு சேர்த்து கஷாயம் செஞ்சு காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தோன்னா மந்தம் குணமாகும். சுக்குடன் கொஞ்சமாக துளசி இலையை சேர்த்து மென்று தின்றோன்னா தொடர் வாந்தி குமட்டல் நிற்கும். சுக்குடன் மிளகு, சுண்ணாம்பு சேர்த்து மையா அரைச்சு பூசி வந்தோன்னா தொண்டை கட்டு மாறும், குரல் இயல்பு நிலை பெறும். சிறிது சுக்குடன் சின்ன வெங்காயத்தை வச்சு அரைச்சு சாப்பிட்டோன்னா மலக்குடலில் இருக்கிற தீமை தரும் கிருமிகள் அழியும். சுக்குடன் கொத்தமல்லி இட்டு கஷாயம் செஞ்சு பருகினோம்னா மூல நோய் குணமாகும். சுக்கு 5 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு வெற்றிலை சேர்த்து மென்று தின்று ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா தேல் பூரான் கடி விஷம் முறியும். சுக்கு, அதிமதுரம் இரண்டையும் தூள் செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா குச்சிருமல் குணமாகும். தயிர் சாதத்தோடு கொஞ்சமாக சுக்குப்பொடி போட்டு சாப்பிட்டோன்னா வயிற்றுப்புண் ஆறும். சுக்கு, மிளகு, பூண்டு, வேப்பிலை இவைகளை சேர்த்து கசாயம் வச்சு தினமும் 3 வேளை வீதம் 2 நாட்கள் குடிச்சிட்டு வந்தோன்னா விஷக்காய்ச்சல் குறையும். சுக்கு, மிளகு, சீரகம் இட்டு எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோன்னா நீர்க்கோவை நீங்கும், ஈர்ப்பேன் ஒழியும். சுக்குத்தூளுடன் உப்பு சேர்த்து பல் துளக்கி வந்தோன்னா பல்வலி தீரும், ஈறுகள் பலம் பெறும், வாய் துர்நாற்றம் விலகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.